வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு மனசு சார்ந்த விஷயம்தான். நிறைய பேருக்கு தெரியும், ஹெல்த் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங். உடம்பு ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம உடம்பை பற்றி எல்லாரையும் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம நிறைய பதிவுகள் அதை பற்றி ஸ்டேயிங் ஃபிட்டுக்கு ஈஸியான கைட்லைன்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். இரவு நேர உணவை 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட சொல்லியிருக்கோம். இரவு தூக்கம் 10 மணிக்கு முன்னாடி தூங்க சொல்லியிருக்கோம். காலையில் 6 மணிக்கு முன்னாடி எழுந்திருச்சுக்கங்க, நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க, குறைவான தானிய வகைகள் எடுத்துக்கங்கன்னு. ப்ளஸ் எக்ஸசைஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்களே செய்யணும் அப்படின்னு நிறைய ஹெல்த் பற்றி ஃபிசிக்கல் பற்றி சொன்னாலும், இந்த சோஷியல் அண்ட் மென்டல் வெல்பீயிங் அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி. நிறைய பேர் மனதளவுலையும் மற்றவர்களோட நாம் எப்படி பழகிறோம் அதுவும் நம்மளுடைய ஹெல்த்தை பாதிக்குது, நம்மளுடைய மனசை பாதிக்குது அப்படின்னு சில விஷயங்கள் தான். அது இன்றைக்கி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் ரீட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு MBBS படிக்கும் ஒரு மாணவி, 2ஆம் வருடம் படிக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவி, தன்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியல, மற்றவர்களோட சரியாக பேச முடியல, என்னால் எல்லாரோடையும் பகிர்ந்துக்க முடியல அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து படிப்பை தான் முன்னாடி முன்னிறுத்துகிறாங்களோ, படித்தா தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸை குறைக்கிறது, சில்ட்ரன்ட்டையே பேசாமல் இருக்கிறது, படி 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 படின்னு சொல்லி அவங்க அழுத்தம் கொடுக்கறது. இன்றைக்கி ஒரு செகண்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவி தூக்கிட்டு வீட்லேயே தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய இழப்பு. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி பெரிய ஆடாக வளர்கிறதுக்கு முன்னே அது வந்து சமுதாய சூழ்நிலைகளால் அடிபட்டு இறந்து போனால் அந்த தாய்க்கு எப்படி வலிக்குமோ அது போல் வலிதான் என்னுடைய வலியும். ஸோ இது வந்து நம்ம மென்டலி அண்ட் சோஷியலி அன்ஃபிட்டாக இருக்கோம். நம்ம வந்து மனம் திறந்து பேசுவதில்லை, நம்ம மற்றவங்களோட நம்ம பகிர்வதில்லை, நமக்குன்னு ஒரு ஸ்டிக்மாவை நம்ம வரைஞ்சிக்கிறோம். அதாவது மருத்துவ நண்பர்களுக்கான பதிவு தான் இது. மருத்துவ நண்பர்கள் என்னுடைய பழகிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்னுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய சிரம்பாத்தி நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் நம்ம மறந்துடுறோம், பப்ளிக்லேருந்து ஒருத்தர் வரவங்க தான் மருத்துவரும், மருத்துவர் திரும்பவும் இந்த சமுதாயத்துக்குள்ளே போகணும். ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஊடக செய்திலேயே இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மருத்துவர், ஒரு பிரபலமான ஒரு நரம்பியல் நிபுணர், தன்னுடைய மனைவி 2007 வந்து தற்கொலை வழக்கில் வந்து ஒரு கைது ஆணை கொடுத்துருக்காங்க. டவுரி டெத்துன்னு சொல்லுவோம். திருமணமான 7 வருடங்களில் மனைவி வந்து மர்மமான முறையில் இறக்குறாங்க அப்படின்னா, அந்த கணவருடைய வீட்டில் இருக்கிறவங்க மேலே டவுரி டெத் அப்படின்ற ஒரு வழக்கை பதிவு செய்யலாம். அது இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து அதில் தீர்ப்பு கொடுத்து அந்த டவுரி டெத்தில் இன்வால்வ் ஆன அந்த மருத்துவர் அப்புறம் அவங்களுடைய தாயார் ரெண்டு பேர் மேலேயும் சிறை தண்டனையை விதிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய விஷயம் அண்ணன் படத்தில் பார்த்துருக்கோம், வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். ஸோ அதனால் நமக்குன்னு நம்ம ஒரு அன்ஹெல்தி என்வாயர்மெண்ட்டை நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம இது மெயினாக இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளை ஃபஸ்ட்டு ஒரு குட் சர்க்கிள், ஒரு ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு சர்க்கிள். ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட நல்லா பேசணும். அடுத்த குட் சர்க்கிள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பேஸில் எல்லாமே. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய மனசையும் பாதிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே விழிப்புணர்வாக இருக்கணும். ஸோ ஸ்டேயிங் ஃபிட் அப்படிங்கிறது ஃபிசிக்கலி மட்டும் இல்லை, மென்டலி அண்ட் சோஷியலி கூட தான் ரொம்பவும் முக்கியமான ஒரு இது. அது மட்டும் இல்லாத இந்த கோவிட் காலங்களில் நம்ம எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம். நம்மளோட சொந்த உறவினர்களோட வாயினாலேயே நம்மளை சொல்ல வச்சுருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு வராதிங்க, கொரோனாலாம் போட்டோம், திருமணம்லாம் அழைச்சோம்னாலும் ரொம்ப குறைவான நபர்கள் தான். இப்போ ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லியிருக்குன்னா, 2 முக்கியமான புள்ளி விவரம், அடல்ட்ஸில் ஏறத்தால 80% பேருக்கு வந்து எதிர்ப்பாற்றல் வந்திருக்கு, அதாவது இம்யூனிட்டி வந்திருக்கு. ஒன்று வேக்சின் மூலியமாகவோ இல்லை நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் மூலியமாக வந்திருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாத 11-18 வயசுல இருக்கிறவங்களுக்கு 67%, ஏறத்தாழ 70% பேருக்கு எதிர்ப்பாற்றல் வந்திருக்கு. இவங்களுக்கு இன்னும் நம்ம தடுப்பூசி போடலை, அதனால இது வந்து நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் மூலியமாகவே வந்திருக்கு. இது ரெண்டும் என்ன சொல்லுது அப்படின்னா, இனி நம்ம கொரோனாக்கு பயப்பட வேண்டாம், நம்ம பாட்டு நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம திரும்பலை அப்படின்னா. நம்ம அடிக்கடி இந்த கதையை உங்களுக்கு சொல்லுவேன், த லயன் அண்ட் ஃபோர் கவுஸ். அந்த 4 பசுகளுக்கு இடையில ஒற்றுமை இல்லாத காரணத்தினால சிங்கம் அந்த ஒவ்வொரு பசுக்குவாக தின்னு தீர்த்துருது.
நமக்குள்ள நம்ம ஒற்றுமையா இல்லை அப்படின்னா நமக்கு இந்த சிங்கம் போல சமூகத்துல இருக்கக்கூடிய சில காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில விஷயங்கள் நம்மளை தின்னுடும். ஸோ அதில் நான் அடுத்த பதிவில் இதை பற்றி தான் பேசலான் இருக்கேன். அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப ஆபத்தானது. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க, டாஸ்மாக் ஒழுங்காக ஓடிக்கிட்டுருக்கு, எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் ஏன் இன்னும் செஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற சந்தோஷங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய இடையூறாக இருக்குது. கவர்மெண்ட்டுக்குமே அது ஒரு பெரிய லாஸ். அதை பற்றி தான் அடுத்த பதிவில் சொல்ல போகிறோம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு இது வந்து இனி ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கூல்லேயே ஒரு சின்ன பழமொழியை படிக்கிறோம், ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே. வேலை செய்கிற இடத்துல விளையாடக்கூடாது, விளையாடுற இடத்துல வேலை செய்யக்கூடாது. வேலைங்கிறது நம்ம போட்டுக்கிற சட்டை மாதிரி தான். வீட்டுக்கு போனோடனே இந்த சட்டையை கட்டி நம்ம வீட்டில் இருக்கிற சட்டையை தான் நம்ம போடணும். ஸோ அடுத்த பதிவில் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமோடைய ஆபத்துகளும் அதனால் அரசுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பொருளாதார இழப்பை பற்றியும் தான் பேச போகிறோம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். எல்லாரும் மனதளவிலையும் சமூக அளவிலையும் உடல் அளவிலையும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.